மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு ஆங்கே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வந்த திருமங்கை ஆழ்வார் விபவாவதார அனுபவத்தை செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி தம்முடைய பெரிய திருமொழி பத்தாம் பத்திலே இரண்டாம் திருமொழி தொடங்கி விபவாவதார அனுபவமாகவே செல்லுகிறார். அதிலே முதலிரண்டு திருமொழிகளிலே ராமாவதார அனுபவத்தை செய்த திருமங்கை ஆழ்வார் அடுத்தபடியாக மேலே பல பல திருமொழிகளிலே கிருஷ்ணாவதார அனுபவத்தை செய்கிறார். ஒவ்வொரு திருமொழி ஒவ்வொரு விதமாக அமைந்திருந்தது. ஒரு திருமொழி தானான தன்மையிலே, ஒரு திருமொழி தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு, மற்றொரு திருமொழியிலே தன்னை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு அல்லது நாயகியினுடைய திருத்தாயாராக பாவித்து கொண்டு என்று இப்படி ஒவ்வொரு திருமொழியும் ஒவ்வொரு விதமாக சென்றது. அதிலே பத்தாம் பத்திலே பத்தாம் திருமொழி, அதிலேயும் கிருஷ்ணாவதார அனுபவம்தான் ஆழ்வாருக்கு. தம்மை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொள்ளுகிறார் என்றே நாம் சொல்லலாம். அப்படி தம்மை பாவித்து கொண்டு தம் கண்முன்னாலே தென்படுகின்ற செம்போத்து பறவை, இன்னும் கிளி, குயில் முதலானவற்றையெல்லாம் அழைத்து எம்பெருமான் வரும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும், நான் இருக்கிற இடத்திற்கு எம்பெருமான் வரும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த பறவைகளையெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். பறவைகளை கேட்டால் அவை செய்யுமா செய்யாதா என்ற ஒரு தெளிவு கூட இல்லாமல் அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு அன்பு காரணமாக இவர் கலங்கி அருளி செய்கிற பாசுரம் இவை என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டி அருளுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு பறவையாக சொல்லிக்கொண்டே வந்தவர் கடைசியாக என்ன தெரிவிக்கிறார்? அந்த எம்பெருமான் நான் இருக்கிற இடத்திற்கு வந்து சேருவனோ, என் கண்முன்னாலே நின்று அவன் காட்சி தருவனோ என்று அதையே ஒரு பாசுரத்திலே தம்முடைய வேட்கையாக வெளியிடுகிறார். இந்த பத்தாம் பத்திலே பத்தாம் திருமொழியிலே எட்டாவது பாசுரம் இங்கே போதுங்களோ இனவேல் நெடுங்கண்களிப்பா கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதுங்களோ. கீழேயே தெரிவித்தோம், அதாவது அர்ச்சாவதாரத்தை பற்றி ஓரிடத்திலே கூட தெரிவிக்காமல் கிட்டத்தட்ட 80 பாசுரங்களுக்கு மேலே அருளி செய்தார். அதாவது பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி தொடங்கி கீழே நிறைவு பெற்ற பத்தாம் பத்து ஒன்பதாம் திருமொழி வரை அர்ச்சாவதாரம் என்பது மருந்துக்கு கூட தொடப்படவில்லை என்றே சொல்லலாம். அது ஒரே ஒரு இடத்துல நின்றபிரானே நீள்கடல் வண்ணா என்கிற இடத்துல நின்றபிரான் என்பதற்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே அருளி செய்கிற பொழுது திருவேங்கடமலையிலே நின்றபிரான் என்று வியாக்கியானத்திலே காட்டியிருந்தாலும் ஆழ்வார் தம்முடைய திருவாக்காலே அங்கே திருவேங்கடம் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே கீழே இந்த திருமொழியிலேயே கூட சொல்லாய் பைங்கிளியே என்கிற பாசுரத்திலே மல்லார்தோள் வடவேங்கடவனை என்று தம்முடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவனான திருவேங்கடமுடையானை பற்றி அருளி செய்து விட்டார். ஆனால் ஆழ்வாருக்கு மற்ற முகந்த பெருமான் என்று ஒருத்தன் உண்டு என்றால் அவன் யார் என்னால் திருக்குடந்தையிலே எழுந்தொழியிருக்கிற எம்பெருமான் தான். அவன்தான் அர்ச்சாவதாரமாக திருக்குடந்தையிலே சயன திருக்கோலத்திலே எழுந்தொழியிருக்கின்ற எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை மிக மிக கவர்ந்தவன். அதனால்தான் பெரிய திருமொழி தொடங்குகின்ற பொழுதே இரண்டாம் பாசுரத்திலேயே அந்த திருக்குடந்தை எம்பெருமானை தெரிவித்தார். சூழ்புணர் குடந்தையே தொழுது என்று தம்முடைய சரம பிரபந்தம் கடைசி பிரபந்தத்தை முடிக்கின்ற பொழுதும் கடைசி பாட்டிற்கு முன்பாட்டிலே தன் குடந்தை கிடந்த மாலை நடியானை அடிநாயேன் நினைந்திட்டேன் என்று அருளி செய்தார். அந்த திருக்குடந்தை எம்பெருமானுக்காகவே ஒரு தனியாக ஒரு திவ்ய பிரபந்தம் திருவழு கூத்திருக்கை என்ற திவ்ய பிரபந்தம். அது அந்த குடந்தை எம்பெருமானுக்காகவே செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை என்று அந்த எம்பெருமானுக்காகவே அருளி செய்யப்பட்ட பாசுரம் அது. ஆக இப்படி திருக்குடந்தை எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு கிடக்கிறவர் ஆகையினாலே அர்ச்சாவதார பிரசங்கமே இல்லாமல் விபவாவதார அனுபவத்தையே செய்து வருகிற காலத்திலேயும் அந்த அர்ச்சாவதார எம்பெருமானுடைய நினைவு ஆழ்வாருக்கு வந்து விடுகிறது. ஆகையினாலே
இங்கே என்ன சொல்லுகிறார்? இங்கே போதுங்களோ, அந்த எபிரமான் இங்கே வருவனா, இங்கே வருவனா என்றார். இனவேல் நெடுங்கண்களிப்பா, எதற்காக வர வேண்டும் என்றால், தம்முடைய இனவேல் நெடுங்கண் என்றால் இரண்டு வேல்கள் பாய்ந்திருக்கிறார் போல, அப்படி இரண்டு கண்கள் அந்த வேல் போலே பல 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 என்று மின்னுகிறதாம் பரகால நாயகிக்கு. அந்த கண்கள் கழிக்கும்படியாக இங்கே போதுங்களோ, இங்கே வரமாட்டானா, யார் வர வேண்டும் என்றால், கீழ்ப்பாசுரங்கள் எல்லாம் கண்ணனை என்று சொன்னாரே, சொல்லாய்ப்பு அதாவது கீழே கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் என்று சொல்லுகிற பொழுது ஆழிவண்ணனாக கண்ணனைத்தானே நாம் கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்றார், கொங்காறு சோலை குடந்தை கிடந்தமால் என்று வண்டுகளெல்லாம் படிந்திருக்கும்படியான சோலையிலே, சோலைகள் சூழ்ந்த திருக்குடந்தையிலே எழுந்திருக்கின்ற எம்பெருமான் என் கண் முன்னாலே வருவனோ என்று தமக்கு வேட்கையெல்லாம் அர்ச்சாவதாரத்திலே தான் என்பதை இந்த இடத்திலே ஆழ்வார் போட்டு உடைத்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். நன்றாக இப்படி தெரிவித்து விட்டார் இந்த பாசுரத்திலே. உடனே எம்பெருமான் என்ன செய்தான், ஆழ்வாருக்கு உருவெளிப்பாட்டிலே காட்சி கொடுத்தான். உருவெளிப்பாடு என்றால் என்ன, நேரே வரவில்லை என்றாலும் அப்படி நேரே வந்துவிட்டது போன்ற ஒரு தோற்றம் ஆழ்வாருக்கு ஏற்படும்படியாக செய்து அப்படி ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தான். உடனே ஆழ்வார் அவனை யார் என்று தெரியவில்லை என்கிறாராம். ஏனென்றால் நெடுநாள் முதல் முதலிலே பார்க்கிற பொழுது அவர் பழகுகின்ற விதத்தை பார்த்தால் நெடுநாள் பழகியவர் போல் தோன்றுமா, ஆனால் நெடுநாள் பழகின பிற்பாடு தன்னை மறைத்துக் கொண்டவன் மறுபடியும் வந்து ஆழ்வாரிடத்திலே தன்னை காட்டுகின்ற பொழுது இவர் தன்னை மறைத்துக் கொண்டு விட்டார் அல்லவா என்று நினைத்தவாறே இவர் யார் என்றே ஆழ்வாருக்கு தெரியாமல் போய்விடுமாம் என்று வேடிக்கையாக வியாக்கியானத்திலே நமக்கு சோட காட்டுகிறார்கள். அது ஒன்பதாவது பாசுரத்தில், இன்னார் என்னறியேன் அன்னே யாழியோடு பொன்னார் சார்ங்கமுடைய வழிகளை, இன்னார் என்னறியேன், ஏன் தெரியவில்லை, பொன்னார் சார்ங்கமுடைய வழிகளை, இவன் சங்கு சக்கரங்களோடு வந்திருக்கிறான் என்று தெரிகிறது, ஆனாலும் இவர் அன்னே ஆழியோடும் என்று சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான், திருச்சங்காயுதத்தை ஏந்தி இருக்கிறான். இப்ப சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி இருந்தால் இவன் எம்பெருமான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று இவருக்கு ஏன் புரியவில்லை என்றால், இவருக்கு அந்த கலக்கத்திலே என்ன தெரியவில்லை என்றால், இவன் எளியவனா மேன்மை உடையவனா என்று தெரியவில்லையாம். அதாவது இவன் எப்படிப்பட்டவன் என்றால், அடியவர்களிடத்திலே தன்னை மிகவும் தாழவிட்டு பழகுகிறவன், அந்த எளிமை வேறு யாருக்குமே கிடையாது, அப்படிப்பட்ட எளிமை உடையவன். ஆனால் அதே சமயத்தில் கலக்காமல் தன்னை மறைத்து கொண்டான் அல்லவா, ஆயினாலே இவனுக்கு மேன்மையும் உண்டு என்று தெரிகிறது. இப்பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் மேன்மை உடையவனா அல்லது உண்மையிலே எளிமை உடையவனா, நம்மிடத்திலே பழகுகின்ற பொழுது எளிமையை காட்டுகிறான், ஆனால் திடீரென்று தன்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தன்னுடைய மேன்மையையும் காட்டுகிறான், ஆயினாலே இவன் மேன்மை உடையவனா அல்லது எளியவனா என்று தெரியவில்லையே என்று சொல்லுகிறார் என்றும் கூட நாம் பொருள் கொள்ளலாம். இன்னார் என்றறியேன் அன்னே ஆழியோடும், இப்படி சங்கு சக்கரத்தோடு இவர் வந்திருக்கிறாரே, இவர் எப்படி, இவர் யார் அன்னே, இவர் இவரை யார் என்று பண்டிவரை கண்டிருவது யாம் எவ்வூரில் என்று கீழே கூட அப்படியெல்லாம் பாசுரங்கள் எல்லாம் இவருடைய அனுபவத்திலே வெளி வருகின்றது அல்லவா. ஆகினாரே இவரை இன்னார் என்றறியேன், இவரை இன்னார் என்று கூட நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக இப்படி அனுபவித்த ஒன்பது பாசுரங்கள், இதற்கு கடைசி பாசுரத்திலே சாதாரணமாக பலன் சொல்லி தலை கட்டுதல் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு பதிகத்திற்கும் கடைசியிலே பலஸ்ருதி பாசுரம் என்று அருள் செய்வார். ஆனால் இந்த பதிகத்திலே என்ன சொல்லுகிறார், இப்படியெல்லாம் அனுபவித்த அனுபவம், இதிலே ஏற்படுகிற ஆனந்தம், இதற்கு மேலே என்ன பலன், ஒரு பலனும் கிடையாது. ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும், இந்த பாசுரங்களை பாடுவதே பயன் என்று பத்தாவது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். கொண்டீர் பாடுமினோ சுரும்பார் பொழில் மங்கையர்கோன் ஒண்டார் வேர் கலியனொலி மாலைகள் தொண்டீர் பாடுமினோ, தொண்டீர் பாடுமினோ, இந்த பத்து பாசுரங்களை பாடுங்கள். இது சொன்னவர் யார் என்றால் சுரும்பார் பொழில் மங்கையர்கோன், சுரும்பு என்றால் வண்டுகள், அவர்களெல்லாம் மிகுந்திருக்கும்படியான பொழில்களாலே சூழப்பட்ட திருமங்கை என்கிற நாட்டிற்கு தலைவர். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் அவர் எப்படிப்பட்டவர், ஒண்டார் வேல் கலியன் என்று மிகவும் பிரபலமான, அதாவது பிரகாசிக்கின்ற வேலை கையிலே ஏந்தி இருப்பவர். அந்த கலியன் ஒலி மாலைகள், அவர் அருளி செய்த ஒலி மாலை என்னால் அவெல்லாம் பாமாலை, அப்படிப்பட்ட பாமாலைகளை தொண்டீர் பாடுமினோ, தொண்டர்களே நீங்கள் எல்லாரும் பாடுங்கள், எம்பெருமானுடைய
அந்த வரவை எதிர்பார்த்து இருக்கக்கூடியதாய் அந்த எறும்போ எம்பெருமானுடைய வரவுக்கு சில சகுனங்களை வேண்டி, கிளியே நீ போய் சொல்லு, பள்ளிக்குட்டியே நீ கொட்டு, காக்கையே நீ கரைவாயாக, செம்போத்தே நீ அப்படி திருத்துவாயாக என்று ஒவ்வொன்றையும் பார்த்து சொன்னார் அல்லவா. இப்படி சொன்ன அந்த பாசுரங்களை எல்லாம் நாமும் சொல்ல எம்பெருமான் என்ன நினைப்பன், திருமங்கி ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு இவனுக்கும் இருக்கிறது போல இருக்கிறதே என்று திருமங்கி ஆழ்வாருக்கு எப்படி அருள் செய்தானோ அதுபோல இந்த பாசுரங்களை சொல்லுபவனுக்கும் அவன் அருள் செய்து விடுவானாம். ஆகையினாலே தான் திருமங்கி ஆழ்வார் என்ன சொல்லுகிறார், தொண்டீரு பாடுமினோ, தொண்டர்களே வந்து நீங்கள் பாடுங்கள் என்று. இப்படி இந்த பதிகத்திற்கு வேறு பயன் சொல்லாமல் இந்த பாசுரங்களை செவிப்பதையே பாடுவதையே பயனாக சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டினார். இதற்கு மேலும் கூட ஆழ்வாருடைய அனுபவம் இதே போல் வேறு விதமாக தொடர்கிறது, நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.